டாட்டாய்ஸ்னால் நம்மளுக்கு தெரியும், அது ஜூலியம் பார்த்துருப்போம். இல்லை ரெப்டைல் பார்க், ரெப்டைல் பார்க் மீன்ஸ் ஊரும் பிராணிகள் உள்ள இடம். ஹவெவர் நாட் மெனி வுட் ஹாவ் சீன் இட் மெரைன் ரிலேட்டிவ் த சீ டர்டில் பட் டிடின் நோ மேக்ஸிமம் ஆஃப் த பர்சன் டிடின் நோ சீ டர்டில் சம் ஆஃப் த மொழி சா சீ டர்டில் மெரைன் ரிலேட்டிவ் மெரைன் ரிலேட்டிவ்னா கடல்வாழ் உயிரிகள். திஸ் இஸ் நாட் சர்ப்ரைசிங் சின்ஸ் தீஸ் ரெப்டைல்ஸ் ஸ்பெண்ட் ஆல்மோஸ்ட் தயர் என்டையர் லைஃப் இன் த சி. இவங்க வாழ்நாளில் சீ டர்டில் வந்து என்ன பண்ணும்னா ஸ்பெண்ட் பண்ணும்னா எங்கே ஸ்பெண்ட் பண்ணால் என்டையர் லைஃப் ஃபுல்லாமே இன் த சி. பட் டாட்டாய்ஸ் எங்கே இருக்கும்னா நிலம் மேக்ஸிமம். பட் சீ டர்டில்ஸ் தேர் என்டையர் லைஃப் இன் த சி, மேக்ஸிமம் எங்கே வாழும்னா இந்த சி, இந்த கடலுக்குள்ளே தான் வாழும். தேர் ஆர் 7 ஸ்பீசஸ் ஆஃப் மிரைன் ஆர் சீ டர்டில்ஸ் in the world. Of them, 5 are found in Indian coastal waters. The Oliver Redley, the Housick Bell, the Green Sea Turtle, the Loggerhead, and the Leatherback. செவன் ஸ்பீசஸ் த சீ டர்டில்ஸை, 7 டைப் ஆஃப் டர்டில்ஸ் ஒன்லி லிவ் இன் த வேர்ல்ட் பட் இன் அவர் கண்ட்ரி 5 டைப் ஆஃப் சீ டர்டில்ஸ் தேர் இன் அவர் கண்ட்ரி. ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான், ஆலிவர் ரெட்லே, ஹவுசிக் பெல், கிரீன் சீ டர்டில், லாகர்ஹெட் அண்ட் லெதர் பேக், இந்த 5 டைப் தான் இன்னவர் கண்ட்ரியில் 5 டைப்ஸ் இருக்குது. அந்த 5 டைப்ஸில் உள்ள பிக்சர்ஸ் தான் இந்த புக்கில் இருக்குது பாருங்கள். இந்த லாகர்ஹெட்டோடைய பிக்சர்ஸ், ஆலிவ் ரெட் ரை, லெதர் பேக், ஹவுசிக் பேல், கிரீன் சீ டர்டில், இந்த 5 டைப்ஸ் தான் இந்தியன் அந்த ஓசன் பக்கம் இருக்கிற டர்டில்ஸ். கம்பேர்ட் த மோஸ்ட் டாட்டாய்ஸ் சீ டர்டில்ஸ் ஆர் ஹியூஜ். ஈவன் த ஸ்மாலஸ்ட் ஸ்பீசஸ் த ஆலிவ் ரெட்லே வெயிட் அப் டு 35 கேஜி. When fully grown, the largest of them all, the leatherback, grows to a length of 2.2 meter and each could bite as much as 700 kg. Smallest species na ungalukku theriyum, the olive redley. பிக்கஸ்ட் ஒன், லார்ஜஸ்ட் ஒன்று லெதர் பேக், இந்த சென்ட்ரலில் இருக்குல்ல பார்த்தீங்களா, இந்த அந்த லெதர் பேக் தான் லார்ஜஸ்ட் ஸ்பீசஸ். இந்த ஆலிவர் ரெட்லே மேக்ஸிமம் வெயிட் என்ன 35 கிலோகிராம், பட் லெதர் பேக் வெயிட் 700 கிலோகிராம். இட் இஸ் ஸோ டிஃப்ரெண்ட் டு கம்பேர் அதர் சீ டர்டில். சீ டர்டில்ஸ் லிவ் தயர் லைஃப் entirely in the oceans, but they still have a connection with land. They must come across to lay eggs.
என்டர்லி இன் த ஓசன். லைஃப் ஃபுல்லாமே சீ டர்டில்ஸ் வந்து சீல தான் இருக்கும். சம்டைம் தான் கனெக்ஷன் இருக்கும். அது எதுக்காண்டி வருதுன்னா, ஷோ டு லே எக்ஸ், அதோடைய கருமுட்டைகளை இடுறக்காண்டி தான் லேண்டுக்கு வரும். டுடே ஃபோர் ஆர் த சீ டர்டில் ஸ்பீசஸ் மென்ஷன் அபோவ் ஹாவ் பிகம் எக்ஸ்ட்ரீம்லி ரேர் இன் இண்டியா. ஆல்ரெடி வி நோ அபவுட் ஃபைவ் ஸ்பீசஸ் ஒன்லி லிவ் இன் அவர் கண்ட்ரி, பட் இன் திஸ் லெசன் மென்ஷன் ஃபோர் ஆஃப் தம் ரேர் இன் அவர் கண்ட்ரி, ஒன்லி த ஆலிவ் ரெட்லே ஹவவர் ஆர் ஸ்டில் காமன்லி சீ நெஸ்டிங் ஆன் சாண்டி பீச்சஸ் ஆல் அலாங் அவர் காஸ்ட். பாருங்கள், ஆலிவ் ரெட்லே, அந்த ஆலிவ் ரெட்லே இந்த டைப்பு, இந்த சீ டர்டில் ஒன்லி மேக்ஸிமம் ஆஃப் த ஓசன்ஸ் லேயரில் இந்த சீ டர்டில் தான் இருக்குது. நெஸ்டிங்னா என்ன, அந்த முட்டையை போடுறக்காண்டி தான் வரும். காமன்லி சீன் நெஸ்டிங், அந்த முட்டை போடும்போது மேக்ஸிமம் பார்க்குறது தான். எந்த டைப்பை நம்ம பார்க்குறோம்னா, ஆலிவ் ரெட்லே இந்த சீ டர்டில் தான் நம்ம இந்த ஓசோன் லேயரில் வந்து அவருடைய கருமுட்டைகளை விடுறதுக்காண்டி மேக்ஸிமம் நம்ம இந்தியன் ஓசோன் லேயரில் வருமா. வி ஆர் சி த பிக்சர். In this picture mention turtles come to the land. Why? It came to the land to lay their eggs. The place in the picture na in the Aribada place la dhaan idha paakrom nama. In most parts of the world, olive ridley come across alone to lay their eggs. However, Orissa, in our country, Orissa, in the place, la than, the olive ridley turtles vandu lay their eggs. In Orissa is one of only three places in the world there are phenomenon known as moss nesting. மாஸ் நெஸ்டிங்னா என்னதுன்னா, இது கருமுட்டைகள் விடுறதுக்கு நிறைய டர்டில்ஸ் வந்து லேண்டுக்கு வந்து அதோடைய கருமுட்டைகளை விடுதான். ஆர் அரிபடா டேக்ஸ் பிளேஸ் ஆன் சர்டன் நைட்ஸ் டூரிங் த நெஸ்டிங் சீசன். மேக்சிமம் இந்த நைட் டைத்தில் தான் அதோடைய முட்டைகளை விடுறக்காண்டி லேண்டுக்கு வருமா. தௌசண்ட்ஸ் ஆஃப் female turtles come across simultaneously to lay their eggs on particular beach. இது எல்லா பீச்லேயும் வராது, பர்டிகுலராக அது செலக்ட் பண்ண பீச்சில் தான் அதனுடைய எக்குகளை விடுறக்காண்டி லேண்டுக்கு வந்து கொண்டு இருக்குது. Between the months of January and March, female olive redlays come ashore at night to lay their eggs. Epom maximum, not only olive redlay, all the female sea turtles night la mattumna adude eggugala விடுறக்காண்டி, அதாவது அடைக்காண்டி அது லேண்டை தேடி வருதான். திஸ் இஸ் குவைட் எ ப்ராப்ளம் ஃபார் தம் ஆஸ் எ டர்டில்ஸ் ஃப்ரெண்ட் ஃப்ளிப்பர்ஸ் எனேபிள் இட் டு ஸ்விம் கிரேஸ்ஃபுல்லி அண்ட் எஃபெக்ட்லெஸ்லி பேட் ஆர் நாட் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் மூவிங் ஆன் லேண்ட்.
இந்த என்னென்னா இந்த ஃப்ளிப்பர்ஸ்னால் அந்த டர்ட்டில்ஸுடைய கை, அது எப்படி இருக்குன்னா ஸ்விம் பண்ணுற மாதிரி பெருசாக இருக்கும். அதனால் இது லேண்டில் மூவ் பண்ணிவிட்டு வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்படும். The turtle has to haul itself laboriously onto the beach. இது ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு அதை ஃபோர்ஸ் பண்ணி, ஹவுல்னா என்னென்னா அதை ஃபோர்ஸ் பண்ணி தள்ளி அதை கிரேட் எஃபர்ட் எடுக்குதான். நம்மளும் சில சமயம் ஒரு பொருளை வந்து மூவ் பண்ணுறோம், இஃப் யூ ஹாவ் டு சேஞ்ச் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ், எனி திங்ஸை பிளேஸ் ஒன் பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ் மாற்றும்போது எஃபர்ட் எடுத்து பண்ணுவோம். அதே மாதிரி தான் அதோடைய வெயிட்டை, ஆல்ரெடி நோ அபவுட் சீ டர்டில்ஸ் வெயிட்டு மினிமம் 35 kg, மேக்ஸிமம் 700 kg, இந்த வெயிட்டை மூவ் பண்ணி தள்ளுதான். தென் இட் சூசஸ் ஏ ஸ்பாட் வெல் எவி from the high tide line. There it scores out a nest cavity 45 centimeter deep into which it lays about 100 eggs. Each egg is in the shape and size of a table tennis ball. இப்ப sea turtles லேதையர் எக்ஸ், இப்போ லேதையர் எக்ஸ் நம்ம அந்த எக்கு போடும்போது அந்த ஆழம், அந்த நெஸ்ட்டு கேவிட்டி வந்து 45 centimeter. அந்த நெக்ஸ்ட்டு ஒன் சீ டர்டில் லேதையர் எக்ஸு, ஹவு மெனி எக்ஸ் இது இட் இஸ் லேயிங்கு 100 eggs. ஈச் எக்ஸ் அந்த எக்கோட சைஸ் எப்படி இருக்குன்னா டேபிள் டென்னிஸ் பால், அந்த எக்கோட சைஸு டேபிள் டென்னிஸ் பால் சைஸு இருக்குமா. ஒன்ஸ் ஆல் த எக்ஸ் ஆர் லைட், த டர்டில்ஸ் ஃபில்ஸ் இன் த கேவிட்டி, தென் இட்ஸ் கமோஃப்ளகஸ் த நெஸ்ட் பை டோசிங் சாண்ட் ஆன் இட்ஸ் யூஸிங் இட்ஸ் ஃப்ளிப்பர்ஸ். த ஃப்ளிப்பர்ஸ்னால் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஸ்விம் பண்ணுற மாதிரி இருக்கும் அதோடைய ஹேண்டு. இந்த ஃப்ளிப்பர்ஸை வச்சு, அந்த ஹேண்டை வச்சு என்னது நெஸ்ட்டை வந்து ஃபில் பண்ணுதான், ஃபில் பண்ணி வரைக்கும் தான். தட் டன் இஸ் ரிட்டர்ன்ஸ் டு த சி, இந்த ஃபினிஷ் பண்ண பிறகு ரிட்டர்ன் பண்ணுதான், ரிட்டர்ன் பண்ணவும் வித் த ஹெல்ப் ஆஃப் ஃப்ளிப்பர்ஸ். த எக்ஸ் ஆர் லேப் to incubate under the warmth of the sun. The egg வந்து எப்போ வார்ம் ஆகும், கரு உருவாகும்போது எப்படி உருவாகுதுன்னா அண்டர் த வார்ம் ஆஃப் த சன், அதான் இன்குபேட். இன்குபேட்னா இன்னோ அபவுட் இன்குபேட், சில சில்ட்ரன்ஸ்லாம் இன்குபேட்டில் வச்சுருப்பாங்க, அதான் இன்குபேட். சில எக்கு உங்களுக்கு தெரியும், பிராய்லர் எக்கும் இன்குபேட்டில் வச்சு அதை என்ன செய்வாங்க, நியூ ஒன் வில் பி கம், இட் வில் பி கம். ஸ்டூடெண்ட்ஸ் ப்ளீஸ் பி சி இன் திஸ் பிக்சரு, இதான் டர்டில்ஸு, லே தேர் எக்ஸு, அந்த ஹைட்டு பார்த்திங்கன்னா 45 centimeter ஹைட்டு. இது ஃபினிஷ் பண்ண பிறகு ஹவு மெனி எக்ஸு, நியர்லி 100 eggs. இட் இஸ் லே நியர்லி 100 eggs. இந்த 100 eggs ஒன் நெஸ்ட் கேவிட்டி, இந்த நெஸ்ட் கேவிட்டின்றதில் 45 centimeter டீப் அந்த ஆழம் இருக்கும். அதில் இந்த ஆலிவ் எக்ஸாம்பிளுக்கு தான் ஆலிவ் ரெட்லே வந்து இருக்கும். இப்போ எல்லா ஆல் த சீ டர்டில்ஸு திஸ் லைக் தான், இந்த மாதிரி தான். அது என்ன செய்யும், லே தேர் எக்ஸ். இன் மெனி பிளேசஸ் அரவுண்ட் த வேர்ல்ட் லோக்கல் பீப்புள் ஃபாலோ த ட்ராக்ஸ் ஆஃப் த டர்டில் டு இட்ஸ் நெஸ்ட். தே கலெக்ட் த எக்ஸ் ஃபார் ஈட்டிங்.
மேக்ஸிமம் எல்லா பிளேஸ்லேயும் அந்த ஏரியா பீப்புள் நல்லா லோக்கல் பீப்புள் அது பக்கத்தில் இருக்க பீப்புள் ஃபாலோ பண்ணுவாங்களாம். ட்ராக் பண்ணி அந்த டர்ட்டில்ஸோடைய நெஸ்ட்டு இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டு தே ஆர் ஆல் த பீப்புள்ஸ் கலெக்ட் த எக்ஸ் ஃபார் ஈட்டிங். நம்மளும் வியாசோ ஈட் எக்கு, அந்த எக்கு வந்தனா ப்ராய்லரு, அந்த லெக்கான்னு சொல்லுவாங்க லெக்கான், அந்த ஒயிட் கலர் அதை தான் நம்ம ஈட் பண்ணுவோம், பாயில் பண்ணுவோம், ஆர் என்ன செய்வோம் ஆம்ப்லேட்டு ஆஃப் ஆயிலு இதெல்லாம் சொல்லுவோம். ஆனால் அந்த பீப்புள் லோக்கல் பீப்புள் என்ன செய்வாங்கன்னா இந்த சீ டர்ட்டில்ஸுடைய எக்கையும் கலெக்ட் பண்ணி என்ன செய்வாங்களாம் ஈட்டிங், அவங்க வந்து சாப்பிடுவாங்களாம். ஜக்கல்ஸ் டொமஸ்டிக் டாக் அண்ட் பிக்ஸ் டு டிக் அப் அண்ட் ஈட் த எக்ஸ் பை ஃபாலோயிங் த சென்ட் லெஃப்ட் பை த டர்ட்டில். இந்த டர்ட்டில்ஸ் வந்து லே தேர் எக்ஸ், அந்த எக்லாம் முட்டை போட்ட பிறகு இந்த ஜாக்கல்ஸு டொமஸ்டிக் டாக்ஸு பெட்ஸ் பிக்கு அதை எல்லா அனிமல்ஸும் என்ன செய்தான் அதோடய எக்கை என்ன செய்தான் சாப்பிடுதான். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தோம் லோக்கல் பீப்புள் என்ன செய்வாங்க ஈட் பண்ணுறாங்க எக்ஸை, அந்த எக்கை சீட்டடலுடைய எக்கை. அது மட்டும் கிடையாது அனிமல்ஸ், அனிமல்ஸும் வந்து என்ன செய்தான் எக்கை சாப்பிடுதான். அதோடைய ட்ராக் பண்ணி அதை ஃபாலோ பண்ணி அதெல்லாம் டர்ட்டில்ஸ்லாம் கடலுக்கு போன பிறகு என்ன செய்தான் சாப்பிடுதான். தோஸ் எக்ஸ் தட் எஸ்கேப் சச் பீப்புள் அண்ட் ப்ரெடிட்டர் ஹச் 45 to 60 days லேட்டர். இந்த மாதிரி ப்ரெடியேட்டர், ப்ரெடியேட்டர்னால் அந்த எக்கை எடுத்து புக மிச்சம், ப்ரெடியேட்டர்னால் என்னென்னா அதை கில் பண்ணுறது, கில் பண்ண எடுத்து போன மிச்சம் வந்து ஹச், ஹச்னால் அது முட்டை பொறிக்கிறது. அது என்ன 45 to 60 days என்ன செய்யணும் அது பொறித்து மிச்சம் உள்ளதான் பொறிக்கிதான். இது ஃபுல்லாக லோக்கல் பீப்புளும் எடுத்துக்கிறாங்க அந்த அனிமல்ஸும் என்ன செய்து எடுத்துக்கிறது. த ஹச்லிங் ஸ்லாஷ் ஓப்பன் த லெதரி எக்ஸல் வித் ஹெல்ப் ஆஃப் த ஆஃப் எ டைனி எக் டூத். திஸ் இஸ் லைக் எ ரேசர் பிளேட் அட் த டிப் ஆஃப் எ ஹச்லிங்ஸ் ஸ்னாப். இப்போ எக்ஸெல்லாம் எப்படின்னா அதோடைய டூத், அதாவது இந்த மவுத்து பகுதியில் ஒரு லேசர் பிளேடு லைக், அதுதான் அந்த எக்கை உடச்சிட்டு அது என்ன செய்வோம் ஹச்லிங், ஹச்லிங் பண்ணி வெளியே வருதான் ஸ்னவுட். அந்த பாயிண்டடு அனிம அந்த வச்சு தட்டி தான் வெளியே வருது. When most of the eggs have hatched, the hatchlings push themselves upwards through the sand and emerge on the surface of the beach. From here they make a hurried dash on the sea. The small அந்த ஹச்லிங் அந்த சீ டர்ட்டில்ஸ்லாம் வெளியே வந்து எமர்ஜ் பண்ணி அந்த சர்ஃபேஸில் பீச், பீச் சர்ஃபேஸில் வந்துட்டு தி மேக் எ ஹரீடு டேஸ், வேகமாக வந்து எங்கே போதான் டு த சீ, டு த சீ. மெனி ஆஃப் தீஸ் டைனி ஹச்லிங் விச் வெயிட் லெஸ் தென் 20 grams ஈச் will not even reach the sea. They will fall prey to crabs or bats even before they reach the water. In the sea water la reach pandrakku munnadiye the hatch panna the small la hatchlings la weight pathina 20 grams da, small weight 20 grams weight da irukum adula. இந்த சீ வாட்டரை ரீச் பண்ண வரும்போது ஹரீடாக
ஃபாஸ்ட்டாக வரும்போது கிராப்ஸும் பேர்ட்ஸும் வந்து என்ன செய்தான், அதை எடுத்துகிட்டு போதான். Most of those that to make it into the water will also be eaten by many predator in the sea within the first few days of this lives. The few days la the hatchling ana parabu hatch panni vanda parabu predator na killers adu vande nerey peru enna seivanga adha eduthu poiruvanga. In fact, scientists estimate that only one in every 1,000 hatchling becomes an adult. It is perhaps to ensure that enough hatchlings survive to keep the species going that sea turtles lay so many eggs. The ஒவ்வொரு turtles 100 eggs விடுறதான் மேக்ஸிமம்மு. அது டென் இன்ட்டு ஹண்ட்ரடு தௌசண்டில் சயின்டிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த 1,000 எக்ஸில் ஒன்லி ஒன்று தான் அடல்ட்டாக வெளியே வந்து சி இந்த ஓஷன் வாட்டரில் போய் ஸ்விம் பண்ணி உள்ளே போதான் அதோடைய பிளேஸுக்கு. ஆஃப்டர் மெனி இயர்ஸ் ஆர் ஸ்விம்மிங் இன் த open ocean, the female hatchling that have become adults return to the same beach where they were born. Scientists என்ன சொல்கிறாங்கன்னா, many years of swimming, hatchling ஆன பிறகு அது ஓஷனில் போய் many years-க்கு அப்புறம் அடல்ட் லெவலில் வந்திருக்கான். அடுத்து நெக்ஸ்ட்டு தட் சி டர்டில் ஆல்சோ யூ சம் லே சம் எக்ஸு. இந்த மீன் டைமில் சேம் பீச் வேர் தே வேர் பார்ன், அதை எங்கே பிறந்துச்சோ இந்த மதர், அதோடைய மதர் சி டர்டில் எங்கே லே பண்ணிச்சோ அந்த எக்கை, எங்கே பானாச்சோ அந்த சேம் பிளேஸுக்கு இந்த அடல்ட் சீட்டர்ட்டிலும் லே பண்ணுறதுக்கு அதோடைய எக்கை கருமுட்டையை அது புதைச்சி வைக்கிறதுக்கு சேம் பிளேஸுக்கு வருதான். தே கம் தயர் டு லே தயர் own eggs. How they manage to find the place after so many years in the sea is one of the many mysterious of these fascinating reptiles. The reptiles lay and the worm vagaiye the sea turtle da many years ku apuram adu banana same place ku vande adoda own முட்டையை ஓன் எக்ஸ்எல்ஏ பண்ணுறதுக்கு வருதான். யூ ஹாவ் டு சீ ஒன் பிக்சரு, ஒன் பர்சன் டேக் த ஹச்லிங் ரெட் லே சி டர்டில், இந்த டர்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபிங்கரில் டூ ஃபிங்கரில் அந்த டர்டில் இருக்க பார்த்தீங்களா, த நியர்லி 20 கிராம்ஸ் வெயிட்டு தான், இந்த 20 கிராம்ஸ் வெயிட்டாக இருக்கிறது தான் நம்ம இந்த பிக்சரில் பார்க்குறோம். சீ டர்டில்ஸ் ஆர் எமங் த மெனி ஒண்டர்ஃபுல் க்ரியேச்சர் வி ஷேர் திஸ் பிளானட் வித். இதான் ஒண்டர்ஃபுல் க்ரியேச்சர், இந்த டர்டில்ஸ் தான், சீ டர்டில்ஸ் தான் ஒண்டர்ஃபுல் க்ரியேச்சர் இன் அவர் பிளானட். They have survived natural dangers for millions of years, but sadly, human activities,
during the last few decades have put them in grave danger. There are many factors that threaten their survival. The survey பண்ணதில் natural dangers also there, but last few decades, the last 10 years, people also, human beings also hunt the sea turtles eggs. அதனால் இதுவுடைய இனங்கள் வந்து என்ன செய்யலாம் ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கான், கவுண்டிங் நம்பர்ஸ் வந்து கம்மி ஆகிட்டே இருக்கான். பீப்புள் ஹண்ட் தம் ஃபார் தயர் மீட் ஆர் கலெக்ட் தயர் எக்ஸ். சம்டைம்ஸ் தே ஆர் ஆக்சிடென்ட்லி ட்ராப்ட் இன் த நெஸ்ட் ஆஃப் த மோட்டார் போட்ஸ். ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா கலெக்ட் பண்ணுறாங்க, யார் பீப்புள் ஹண்ட் பண்ணி என்ன செய்கிறாங்கன்னா சாப்பாட்டுக்காண்டி என்ன செய்கிறாங்க கலெக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு போட்டு, மோட்டார் போட் வந்து நெஸ்ட்டில் வந்து மொதல் எப்படின்னா மோட்டார் போட்டை ஆஃப்டர் ஃபினிஷிங் தயர் ஒர்க்கு என்ன செய்வாங்க இந்த ஓஷன் லேயரில் என்ன செய்வாங்க அந்த போட்டை வந்து விடுவாங்க. அந்த விடுறதுனாலையும் அந்த நெஸ்ட்டை என்ன செய்வாங்க அந்த போட் வந்து டேமேஜ் பண்ணி அந்த நெஸ்ட்டை அந்த முட்டைகள்லாம் காலி பண்ணுதான். Problems like pollution, dumping of plastic into the ocean and construction activities on nesting beaches also hunt their survival. Only by systematically tackling these problems and removing these threats can we ensure that sea turtles will continue to exist in the years to come. இதில் ஃபஸ்ட்டு ப்ராப்ளம் என்ன சொல்லணும்னா பொல்யூஷனு, அதனால் வாட்டர் பொல்யூஷன். வாட்டர் பொல்யூஷன்னா ஃபேக்ட்ரியோட வேஸ்டெல்லாம் கடலில் தான், இந்த ரிவர் மூலமாக கடலில் தான் மிக்ஸ் ஆகுது. அடுத்து டம்பிங் பிளாஸ்டிக் வேஸ்ட்டு, இந்த பிளாஸ்டிக் வேஸ்ட்டும் என்ன செய்கிறோம் நம்ம கடலில் தான் மேக்ஸிமம் லாஸ்ட்டில் எண்டில் கடலில் தான் போய் கலக்குது. அதனால் இந்த சீ டர்டில்ஸ் அதை சாப்பிட்டும் உயிரிழக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. நிறைய ப்ராப்ளம், மேக்ஸிமம் அது ப்ராப்ளம் இருக்கிறனால நம்மளும் என்ஷூர் பண்ணணும் இந்த மாதிரி பிளாஸ்டிக் வேஸ்ட்டை நம்ம வெளியே அந்த வாட்டரில் போடக்கூடாது. ரிவர் வாட்டர்லையும் சரி எங்கேயும் சரி பிளாஸ்டிக் வேஸ்ட்டை வெளியே போடக்கூடாது. அதே மாதிரி பொல்யூஷனும் பண்ணக்கூடாது, வாட்டரை பொல்யூஷனும் பண்ண, அந்த ரெண்டும் நம்ம பண்ணாமல் இருந்தோம்னா மேக்ஸிமம் இந்த சீ டர்டலுடைய லைஃப் live a life long, the sea turtle got life. Tackling பண்ணி நம்ம பண்ணுவோம்னா that is to exist in the years to come. The live long life-ஐ நம்ம அந்த sea turtle-க்கு கொடுக்கலாம். To see in this picture, the sea turtle hatchling ஆகி எல்லாம் வெளியே போய் அந்த ஃப்ளிப்பர்ஸ் அந்த உடைய கைகள் மூலமாகவும் கால் மூலமாகவும் ஸ்லோவாக தான் மூவ் ஆகும். அது போகிறக்குள்ளேயும் என்ன செய்யும் கிராப்பும் பேட்ஸும் என்ன செய்யும் அதை கில் பண்ணிடும். அதனால் இவங்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க, ஹெல்ப் பண்ணி அதெல்லாம் கலெக்ட் பண்ணி எங்கே விட்றாங்கன்னா சீல போட்டுன்றது ஓஷன். இன் திஸ் லெசன் ஆத்தர் நேம் இஸ் சேகர் தத்தாரி ரைட்ஸ் பாப்புலர் ஆர்டிகல்ஸ் ஆன் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷன் அண்ட் ஃபில்ம் மேக்கிங். ஈ ஹேஸ் பீன் இன்ட்ரெஸ்டட் இன் நேச்சர் ஃப்ரம் சைல்ட்ஹுட். ஈஸ் ஆன் அவார்ட் வின்னிங் வைல்ட் லைஃப் அண்ட் conservation filmmaker. For more information on him, visit www.segadatari.com. Okay student, for finishing this lesson, I'll send some photocopy.
if you study in this photocopy theory. Okay, student, we'll meet the next class. Thank you.